வணக்கம். புதிய யுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரம் மீனவர்களின் வேலை நிறுத்தம் தொடரும் என அனைத்து மீனவ சங்க ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. ஜனவரி 1ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிப்பு. சென்னையில் மழைநீர் தேங்கிய 144 இடங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் அமைக்க ஆணை. விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என தகவல். பதினேழாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மீனவ கிராமங்களில் மௌன ஊர்வலம். கடலில் பாலாபிஷேகம் செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி மக்கள் அஞ்சலி. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மண்பானை உற்பத்தி தீவிரம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைப்பு. பட்டுக்கோட்டையில் 57 பேரை கடித்த வெறி நாய்களால் மக்கள் அச்சம். கடிப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. ஆத்தூர் சுவேத நதியின் குறுக்கே பொதுமக்களே சொந்த செலவில் அமைத்த தற்காலிக பாலம் அரசு அதிகாரிகள் செவி சாய்க்காததால் நடவடிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். நமது கூட்டு முயற்சிதான் கொரோனாவை வீழ்த்தும் என மாங்கி பாத் உரையில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் புல்வாமா பகுதியில் காவல் நிலையத்தின் மீது கையெறி குண்டுகளை வீசி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் முதல் முறையாக ஒருவருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் முசாபர்பூர் நகரில் நூடுல்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து 6 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் ஹைஜாப் அணியாத பெண்களை ஓட்டுநர்கள் வாகனங்களில் அனுமதிக்கக்கூடாது என்று தலிபான்கள் உத்தரவிட்டுள்ளனர். ஜப்பானில் கடும் பனிமூட்டம் காரணமாக 100 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. விஜய் ஹசாரே கிரிக்கெட் தொடரில் இமாச்சல பிரதேச அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான பாக்ஸிங் டே டெஸ்டில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 185 ரன்னில் சுருண்டது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் பொங்கல் மண்பானை உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கலிட்டு வழிபடுவது தமிழர்களின் மரபாகும். பெரும்பாலானோர் மண்பானையில் பொங்கலிடுவதை பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர். இதையொட்டி மண்பானை தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளது. ஓமலூர் மற்றும் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்திலும் மண்பானை உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. இதுபோல பொங்கலிடுவதற்கு தேவையான மண்ணாலான சட்டிகள் அடுப்பு ஆகியவற்றையும் செய்து வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் பானைகள் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் கடந்த காலங்களில் மழைநீர் தேங்கிய 144 இடங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை மேற்கொள்ள ஆணை வழங்கப்பட்டு விரைவில் தொடங்கப்பட உள்ளது.
மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து வல்லுநர்கள் மற்றும் பொறியாளர்களின் ஆலோசனைகளின்படி விடுபட்ட மழைநீர் வடிகால்களை இணைக்கவும் பழுதடைந்த மழைநீர் வடிகால்களை புனரமைக்கவும் தேவையான இடங்களில் புதிய மழைநீர் வடிகால்கள் அமைக்கவும் மாநகராட்சியால் முடிவு செய்யப்பட்டு அதுகுறித்து விரிவான திட்ட அறிக்கை அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழக நகர்ப்புற உட்கட்டமைப்பு நிதி சேவைகள் நிறுவனத்தின் சார்பில் பரிசீலிக்கப்பட்டு தமிழகம் நீடித்த நிலையான நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தில் உலக வங்கி நிதி உதவியுடன் மேற்கொள்ள ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 144 இடங்களில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்தம் கோரப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. ராமேஸ்வரம் மீனவர்களின் வேலைநிறுத்தம் தொடரும் என அனைத்து மீனவ சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு எடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 10 விசை படகையும் 68 மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி கடந்த 6 நாட்களாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு சார்பில் மீனவர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து சென்று டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளை சந்திக்க உள்ளதால் அதன் பின்னர் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 1ஆம் தேதி திட்டமிடப்பட்ட தங்கச்சிமடத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர். தமிழக அரசு உடனே துரித நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர் குழுவை வருகின்ற திங்கள் செவ்வாயில வந்து டெல்லி அழைத்து சென்று மத்திய அரசை சந்தித்து இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் டெல்லி போய் சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்ததுக்கு பிறகு எங்களுடைய போராட்டத்தை விலக்கிக் கொள்ளலாமா என்று நாங்கள் கூட்டம் போட்டு தான் முடிவு செய்வோம். எங்களுக்கு நல்ல உத்தரவாதம் கொடுத்து எங்கள் மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா எங்களுடைய வேலைநிறுத்த போராட்டமும் தொடரும். திட்டமிட்டபடி அறிவித்த 1ஆம் தேதி எங்களுடைய ரயில் மறியல் போராட்டமும் தொடரும். பட்டுக்கோட்டையில் 2 நாட்களில் 57 பேரை வெறிநாய்கள் கடித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பட்டுக்கோட்டை நகராட்சி பேருந்து நிலையம் அரசு மருத்துவமனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெறிநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது. இதனால் நேற்று ஒரே நாளில் 37 பேருக்கு வெறிநாய்கடி தடுப்பூசி போடப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை 9 மணி வரை 57 பேருக்கு வெறிநாய்கடி தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். இதனால் நகரில் தெரியும் வெறிநாய்களை பிடிக்கும் முயற்சியில் நகராட்சி நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஒவ்வொரு வீதிகளிலையும் ஒவ்வொரு சாலைகளிலையும் ஆடு மாடுகளும் நாய்களும் சுற்றி தெரியுது. இதை வந்து பட்டியல அடைக்கணும், நாயை பிடிக்கணும் அப்படிங்கிறது எதுவும் இவங்களுக்கு கிடையாது. இதனால பல்வேறு விபத்துக்கள் ஏற்படுது. இன்னைக்கு மட்டும் பட்டுக்கோட்டையில பல்வேறு இடங்கள்ல 56 பேரை நாய் கடிச்சு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில ஊசி போட்டிருக்கிறாங்க. இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த பகுதியில. அதையும் இந்த அரசு பட்டுக்கோட்டை நகராட்சி நிர்வாகம் எந்த வகையிலையும் கண்டுக்கல. தமிழகம் முழுவதும் உள்ள கடற்கரையோர மாவட்டங்களில் 17வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் ஓடைமா நகர் கடற்கரை பகுதி மக்கள் சுனாமி கடல் சீற்றத்தால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுபருத்தியினை ஏற்றி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், சம்பத், அனிபால் கென்னடி, செந்தில் ஆகியோர் சுனாமி நினைவு இடத்தில் மலர் வளையம் வைத்தும் கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரணியம் கடலோர கிராமங்களில் சுனாமி பேரலை ஏற்பட்ட 17வது நினைவு தினத்தை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகள், கிராம மக்கள் ஊர்வலமாக வந்து கடல் அன்னைக்கு பாலாபிஷேகம் செய்து இறந்தவர்களின் நினைவாக மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். வேளாங்கண்ணியில் சுனாமி ஸ்தூபில் மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமானவர்கள் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கடற்கரையிலிருந்து அமைதி பேரணியாக அஞ்சலி செலுத்தினர். அப்போது பகவத்கீதை, குரான், விவிலியம் உள்ளிட்டவைகளிலிருந்து வாசகங்களை அந்தந்த மதத்தினர் வாசித்தனர்.
கடலூர் சில்வர் கடற்கரையில் சுனாமி ஆழிப் பேரலையால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட தூணில் பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் மீனவ சமுதாயத்தினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். மாற்றுத்திறனாளிகள் கடற்கரைக்குள் சென்று வர ஏதுவாக சென்னை மெரினா கடற்கரை முதல் கோவளம் கடற்கரை வரை தற்காலிக சாய்தளம் பாதை அமைக்கப்படுகிறது. கடற்கரை மணற்பரப்பில் நிரந்தர சாய்தளம் ஏதும் இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் கடற்கரைக்குள் செல்வதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. இன்றும் மாற்றுத்திறனாளிகள் பலருக்கு கடற்கரைக்குள் செல்வது கனவாகவே உள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் கடற்கரை சென்று வர தற்காலிக சாய்தளம் அமைக்கும் பணியில் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகின்றது. பாத்திரம் அப்படியே போயிடுவோம். இப்போ இதெல்லாம் போட்டிருக்கு, செட்டிங் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கு, போயிட்டு வரது ஃப்ரீயா இருக்கு, நல்லா இருக்கு. இது நிரந்தரமா பண்ணி கொடுத்தாங்க, எங்களுக்கு வசதியா இருக்கும். சென்னை மெரினா கடற்கரை முதல் கோவளம் கடற்கரை வரை 8 இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் கடற்பரப்பில் சென்று வரும் வகையில் தற்காலிக சாய்தள பாதை ஏற்படுத்தப்பட உள்ளது. டிசம்பர் 27 முதல் 2 வரை இந்த சாய்தளம் பயன்பாட்டில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்க தூரத்துல இருந்து நாங்க கடலாளி பாத்துருந்தோம், இது மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணதுனால நான் கிட்ட போய் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பெசன் நகர் பீச்சு, திருவம்மியூர் அது மாதிரி பீச்சில் இதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற பருவநிலை மாநாட்டில் 2030 100 கோடி டன் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதாக இந்தியா அறிவித்திருக்கிறது. உலக அளவில் கார்பன் வெளியீட்டை கட்டுக்குள் கொண்டுவர முன்னெடுக்கப்படும் வழிகளில் கார்பன் கிரெடிட்ஸ் முறை அதி முக்கியத்துவம் பெற்று வருகிறது. ஒரு நிறுவனம் தனக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக கார்பனை வெளியிடும் போது அரசாங்கத்திற்கு ஒரு தொகையை அபராதமாக செலுத்த வேண்டியிருக்கும். அதேவேளையில் மற்றொரு நிறுவனம் தனக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட குறைவான கார்பனை வெளியிடும் போது அதற்கு வெகுமதியாக கார்பன் கிரெடிட்ஸ் கிடைக்கும். அதிக கார்பனை வெளியிட்ட நிறுவனம் அரசாங்கத்திற்கு அபராதம் செலுத்துவதற்கு பதில் குறைவாக கார்பனை வெளியிட்ட நிறுவனத்திடம் ஒரு தொகையை செலுத்தி அதன் கார்பன் கிரெடிட்ஸை வாங்கிக் கொள்ளும் நடைமுறைகளும் வழக்கத்தில் உள்ளது. இந்தியாவில் முதன்முதலாக கடந்த ஆண்டு இந்தோர் ஸ்மார்ட் சிட்டி என்கிற நிறுவனம் 1.70 டன் கார்பன் வெளியீட்டை குறைத்து அதன் மூலம் 50 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டியிருந்தது. தற்போது இம்முறையை சென்னை மாநகராட்சியும் பின்பற்றும் முனைப்பில் செயல்பட்டு வருகிறது. நகர்ப்புற அடர்வனங்களை உருவாக்குதல், நெகிழி பயன்பாட்டை குறைத்தல், நெகிழியை மறுசுழற்சி செய்தல், பயோகேஸ் உருவாக்குதல் என சென்னை மாநகராட்சி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அவற்றின் மூலம் எவ்வளவு கார்பன் வெளியீடு குறைகிறது என்பதை கணக்கிட்டு அதனை கார்பன் கிரெடிட்ஸாக மாற்றி விற்பதற்காக திட்ட முன்வடிவை சென்னை மாநகராட்சி தயார் செய்து வருகிறது. அப்படி ஒரு நல்ல காரியம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு பொல்யூட் பண்றவங்க அந்த கிரெடிட் நமக்கு கொடுத்துட்டு அந்த பணத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி வச்சுங்க. இங்கே வாங்கிறதுக்கு ஒருத்தர், இங்கே விற்கிறதுக்கு ஒருத்தர், அதை மேட்ச் பண்ணி ஓடுறதுக்கு தான் இந்த கார்பன் கிரெடிட் மார்க்கெட். அடுத்த சில மாதங்களில் இந்த திட்டம் செயல் வடிவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்பன் வெளியீட்டை குறைப்பதன் மூலம் வருவாய் ஈட்ட முடியும் என்பதை தமிழகத்தில் உள்ள ஒரு மாநகராட்சி செயல்படுத்தி காட்டினால் அது மற்ற சிறு குறு நிறுவனங்கள் மற்றும் சாமானியர்களின் முயற்சிகளுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும் ஹைட்ரேஞ்சியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கின்றன.
சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த செடிகள் கவாத்து செய்து மிகவும் சிறியதாக குறைத்து வெட்டியதால் 4 ஆண்டுகளாக பூக்கும் தன்மை முற்றிலும் இழந்த நிலை ஏற்பட்டது. இந்த தகவல் அறிந்த பூங்கா நிர்வாகம் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த செடிகளை முறையாக பராமரித்தது. தற்பொழுது அப்பகுதியில் கண்கவர் வெண்ணிற ஹைட்ரேஞ்சியா மலர்கள் மீண்டும் கொத்து கொத்தாக பூத்திருக்கின்றன. வரும் ஆண்டுகளில் இவற்றின் பூக்கும் தன்மை பழைய நிலைக்கு திரும்பும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் தொற்று பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு சில கட்டுப்பாடுகளை அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. கர்நாடக அரசு கொரோனா ஒமைக்ரான் பரவல் அதிகரித்து வருவதை தடுக்கும் வகையில் அம்மாநிலத்தில் வரும் டிசம்பர் 28 முதல் 10 நாட்கள் வரை இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அம்மாநிலத்தில் திறந்தவெளி பெருங்கூட்டங்கள், கேளிக்கை விடுதிகளில் நடன நிகழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் கேளிக்கை விடுதி, பார், உணவகம், திருமண நிகழ்ச்சி, சினிமா தியேட்டர்களில் 10 மணி வரை 50% பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் பொது நிகழ்ச்சிக்கு அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் பேருந்துகள் 10 மணிக்கு மேல் நிறுத்தி வைக்கப்பட்டு வெளியூர் பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பழனி தைப்பூச திருவிழாவில் பக்தர்களை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழனி தைப்பூச திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்களை பாதுகாப்பாக அனுமதிக்கவும் இடுமன்குளம் சண்முக நதியில் பக்தர்கள் நீராடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என முடிவு எடுக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள பொன்னையாற்றின் குறுக்கே அமைந்துள்ள ரயில் பாலத்தில் மேலும் சில தூண்களில் மண்ணரிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. காட்பாடி பொன்னையாற்றின் குறுக்கே அமைந்துள்ள ரயில் பாலத்தின் 38, 39 ஆகிய தூண்களில் மழை வெள்ளம் காரணமாக விரிசல் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து அப்பகுதி வழியாக செல்லும் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு அந்த தூண்களில் பழுது நீக்கும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் மேலும் 21, 22 மற்றும் 27, 28 ஆகிய தூண்களுக்கு இடையிலும் மண்ணரிப்பு கண்டறியப்பட்டு அதனை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் ரயில் போக்குவரத்து மேலும் சில நாட்கள் தாமதமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே வைகை அணை நீர்வரத்து 500 கனஅடிக்கு கீழ் சரிந்த நிலையில் வைகை ஆற்றில் நீர் திறப்பு 869 கனஅடியாக உள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையின் மொத்த கொள்ளளவான 71 அடியில் 69 அடியை கடந்த மாதம் 9ஆம் தேதி எட்டியது. இதனைத் தொடர்ந்து அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டது. கடந்த சில மாதங்களாக அணைக்கு நீர்வரத்து 500 கனஅடிக்கு மேல் இருந்த நிலையில் கடந்த சில வாரங்களில் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யாததால் வைகை அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்தது. இந்நிலையில் தற்பொழுது அணைக்கு நீர்வரத்து 414 கனஅடியாக குறைந்தது. இதனால் தற்போது அணையிலிருந்து வைகை ஆற்றில் நீர் திறப்பு 869 கனஅடியாக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 15,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் மழை குறைந்ததை அடுத்து பாசன தேவை அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அணை மற்றும் சுரங்க மின் நிலையத்திலும் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள 7 கதவணை மின் நிலையங்களில் சுமார் 300 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருப்பாவை முற்றோதுதல் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாதத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது உண்டு. அந்த வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தனியார் அமைப்பு சார்பாக 30ம் தப்பாமை எனும் திருப்பாவை முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 5,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டதுடன் கையில் ஏந்திய சீர்வரிசை தட்டுகளை ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு சாற்றுவதற்கு எடுத்து சென்றனர். செய்திகள் தொடர்கின்றன.
ஆத்தூர் அருகே ஸ்வேத நதி குறுக்கே பொதுமக்களை சொந்த செலவில் தற்காலிக பாலம் அமைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தெற்காடு கங்கவள்ளி இடையே ஸ்வேத நதி செல்வதால் ஆற்றை கடந்து இரு பகுதிகளுக்கும் பொதுமக்கள் சென்று வந்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த கனமழை காரணமாக 10 ஆண்டுகளுக்கு பின் ஸ்வேத நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுமார் 50 நாட்களுக்கு மேலாக அப்பகுதி பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்காக வலசக்கல்பட்டி பகுதி வழியாக சென்று கங்கவள்ளிக்கு வந்து செல்கின்றனர். இதனால் தங்கள் பகுதிக்கு சென்று வர பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் அரசு அதிகாரிகள் செவி சாய்க்காததால் பொதுமக்களே தங்கள் சொந்த செலவில் 8 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட சிமெண்ட் குழாய்கள் போடப்பட்டு தரைப்பாலத்தை தற்காலிகமாக அமைத்துள்ளனர். தருமபுரியில் பெய்த தொடர் மழையால் அப்பகுதியில் உள்ள குளங்கள் நிரம்பிய நிலையில் தாமரைப்பூக்கள் பூத்துக்குலுங்கும் காட்சிகள் காண்போரை கவர்ந்து வருகிறது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தாமலேரிப்பட்டி கிராமத்தில் உள்ள குளம் நிரம்பி தாமரைப்பூ பூத்துக் குலுங்குகிறது. காலையில் மொட்டாகவும் மாலையில் மலர்ந்து பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சி தருவதால் அப்பகுதியினர் கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் மருத்துவ குணம் வாய்ந்த தாமரைப்பூக்கள் குளம் குட்டைகளில் வளர்வதால் தண்ணீரை சுத்தமாக வைத்திருக்க முடிகிறது எனவும் பல்வேறு பிணிகளுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது எனவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். இதனால் தாமரைப்பூக்கள் வளர்வதற்கு ஏதுவாக நீர்நிலைகளை தூர்வாரி தண்ணீரை தேக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண் பார்வையை இழந்த வளர்ப்பு யானை சேரனுக்கு மருத்துவர் மற்றும் யானை பாகன்களின் கடும் முயற்சியால் மீண்டும் கண் பார்வை கிடைத்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் பராமரிக்கப்படும் 35 வயதான கும்கி யானை சேரனுக்கு சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு வலது கண் பார்வை முற்றிலுமாக பறிபோனது. பின்னர் யானை பாகன் தாக்கியதில் இடது கண் பார்வையும் பறிபோனது. இதனால் தனது அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் தவித்த சேரன் யானை ஆக்ரோஷமாக காணப்பட்டது. முதுமலை வன கால்நடை மருத்துவர் ராஜேஷ் கண் பார்வை மீண்டு வருவதற்கான சிகிச்சைகளை அளிக்க தொடங்கினார். முதல் 15 நாட்களுக்கு யானையின் கண் இமையில் ஊசி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தினம்தோறும் 4 வேளை யானையின் கண்களுக்கு சொட்டு மருந்து போடப்பட்டது. அதற்கு தேவையான உணவும் சரியான முறையில் வழங்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. மெல்ல மெல்ல பறிபோன வலது கண் பார்வை திரும்ப துவங்கியது. தற்சமயம் யானையின் கண் பார்வை 70%-80% வரை திரும்பியிருப்பதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. 100% பார்வை திரும்பி வருவதற்காக தொடர் சிகிச்சைகளும் சேரன் யானைக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. ஸ்பெஷல் டாக்டரை வச்சு பார்க்கும்போது ஒரு 6 மாசம் மருந்து போட்டீங்கன்னா சரியாயிரும்னு சொன்னாங்க. இப்போ கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தனாலவே வருது, போகிறது வருது, குளிப்பாட்டிட்டு வரோம், சாப்பாடு கொடுக்குறோம், மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்வை தெரிஞ்சதுக்கப்புறமும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அனைவரது முயற்சியால் யானைக்கு மீண்டும் கண் பார்வை கிடைத்திருப்பது மகிழ்ச்சியை தருவதாக ஓய்வு பெற்ற யானை பாகன் மாறன் தெரிவித்துள்ளார். 40 வருஷம் முதுமலைன்ற சொல்ற யானையில தான் வேலை செஞ்சேன். 40 வருஷத்துக்கு இப்போ இந்த மாதிரி எத்தனையோ யானை கண்ணு தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கண்ணு பார்வை வரல. இந்த யானைக்கு 35 வயசு தாச்சு. ஆனால் இப்போ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு சொட்டு மருந்து ஊற்றி கண்ணு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ரொம்ப கவலையமாக இருந்தாங்க யானைக்காரர், டாக்டர், ஃபாரஸ்ட், ரேஞ்சர் எல்லாமே கவலையமாக இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வர்றதுனால யானை நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஆளுங்க நல்லா பார்த்துக்கிறேங்க சார். சென்னையில் ஒமிக்ரான் பரவல் எதிரொலியாக தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள 108 அவசரகால சேவையில் ஆக்ஸிஜன் சிலிண்டர் சேமிப்பு கிடங்கை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். தொடர்ந்து டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள 24 மணி நேரமும் இயங்கும் தடுப்பூசி மையம், பொது சுகாதாரத்துறை இயக்குநரின் கட்டுப்பாட்டு அறையையும் ஆய்வு செய்தார். மேலும் ஒமிக்ரான் பரவும் சூழல் உள்ளதால் அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கொடைக்கானல் பிரைண்ட் பூங்கா மலர்படுகை ஓரவேலி செடிகளை தாவர போர்வை போர்த்தி பணியில் கருகாமல் பூங்கா நிர்வாகம் பாதுகாத்து வருகிறது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் வரும் 2022 ஆண்டு கோடை பருவத்திற்காக சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல்லாயிரக்கணக்கான மலர் நாற்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கடும் பனி நிலவி வருவதால் பூச்செடிகள் கருகாமல் இருப்பதற்காக பூங்கா நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் மலர் படுகைகளின் ஓரத்தில் உள்ள வேலிச்செடிகள் பனியில் கருகாமல் தாவரங்களுக்கு நிழற்போர்வைகள் போர்த்தி பாதுகாக்கும் பணியில் பூங்கா நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மாராடியில் ஐயாற்று பகுதியில் மயில்கள் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உயிரிழந்த 6 மயில்களின் உடல்களை கண்டெடுத்த அவர்கள் அந்த மயில்களின் உடல்களை சோப்பனபுரம் வனத்துறை கட்டடத்தில் உடற்கூறு ஆய்வுக்காக பாதுகாப்பாக வைத்துள்ளனர். சென்னை பல்லாவரம் நகராட்சி பகுதியில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் அந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அமைச்சர் மற்றும் எம்பியை வரவேற்கும் விதமாக பல இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பொது இடங்களில் பேனர் வைக்க தடை விதித்துள்ளது. ஆனால் ஆளும் கட்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதியே அமைச்சர் மற்றும் எம்பியை வரவேற்று பேனர் வைத்தது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் மேல அனுப்பானடி சின்ன கண்மாய் பாலரங்கபுரம் காமராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலைகள் மற்றும் சாக்கடை வசதிகள் பராமரிப்பின்றி இருப்பதால் பாதாள சாக்கடை நிரம்பி சாலையில் கழிவுநீர் குள்ளம்போல் தேங்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் வாகன ஓட்டிகளும் அவதியடைவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே உடனடியாக தேங்கியிருக்கும் கழிவுநீரை அகற்றி சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேப்பூர் பகுதியிலிருந்து வேலூர் மாவட்டத்திற்கு 23,440 கிலோ ரேஷன் அரிசியை கடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரி மற்றும் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டன. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மாங்குளம் கிராமத்தில் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீசாருக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சோதனை செய்ததில் மங்களூர் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித், வேல்முருகன், ராமலிங்கம், ராமச்சந்திரன், லாரி ஓட்டுநர் புருஷோத்தமன் மற்றும் அவரது உதவியாளர் பெருமாள் ஆகிய 6 பேரும் அரிசியை கடத்த முயன்றது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. அரியலூர் மாவட்டத்தில் தமிழக அரசு பொங்கல் திருநாள் சிறப்பு பொருட்கள் அடங்கிய தொகுப்பை பிரித்து பாக்கெட் போடும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று அல்லது நாளை பணிகள் முழுமையாக முடிவடையும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசு தமிழக மக்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 2,15,48,060 குடும்பங்களுக்கு மொத்தம் 1,088 கோடி ரூபாய் செலவில் இந்த பணி நடைபெற்று வருகிறது. பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொங்கலுக்கு தேவையான பொருட்களும், பண்டிகை கால சமையலுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, ரவை, கோதுமை மாவு, உப்பு உள்ளிட்ட 20 பொருட்கள் தரப்பட உள்ளது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் தனியார் பள்ளியில் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் தொகுப்பு தனித்தனியாக அரசு நிர்ணயித்த எடையில் பிரித்து பாக்கெட் போடும் பணி கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வந்தது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் அரசு கரும்புகளை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வானாதிராஜபுரம் கிராமத்தில் 70 ஏக்கர் பரப்பில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிகழாண்டு கடும் மழை பாதிப்புகளுக்கு இடையில் கரும்பு விவசாயிகள் பொங்கல் பண்டிகைக்காக அறுவடைக்கு தயாராக உள்ளனர். ஆனால் பன்னீர் கரும்பை தமிழக அரசு இதுவரை கொள்முதல் செய்வதற்கு முன் வராதது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் அரசு கொள்முதல் செய்யாததால் இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு விவசாயிகள் கரும்பை விற்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சுமார் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு 70 ஏக்கர் வரைக்கும் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம்.
கடந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டு பொங்கலுக்கு வந்து கரும்பு நேரடியாக கவர்மெண்ட் தலையிட்டு கரும்பு வாங்கினாங்க, 15 ரூபாய்க்கு கரும்பு வாங்கினாங்க. இந்த வருஷம் வந்து நாங்கள் கொரோனா மழை வெள்ளம் இதெல்லாம் தாண்டி நல்ல முறையில் கரும்பு வளர்த்து நல்ல முறையில் வச்சுருக்கோம். இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டில் வந்து யாருமே கரும்பு வாங்க வரல, வர்றாங்க வந்து இடைத்தரகர் வர்றாங்க, கவர்மெண்ட்லேருந்து வரல. இடைத்தரகர் வந்து 8 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கரும்பு கேட்குறாங்க. எனவே இந்த கரும்புக்கு உரிய விலை ஒரு 18-20 ரூபாய்க்கும் கொடுத்தா எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். எனவே இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கரும்பை 18,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அரசு தலையிட்டு எங்களுக்கு இந்த கரும்பை வாங்கி எங்களுக்கு ஆவணம் செய்யணும். ஏன்னாங்க, கடுமையான கொரோனா, கடுமையான மழை வெள்ளம் இவ்வளவும் மீறி தாங்க அந்த கரும்பை கூடுதல் செலவினமாக நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு எல்லாம் குறு சிறு விவசாயிங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கருக்கு குறையாமல் அங்கே கரும்பு இருக்குங்க, எல்லாமே சிறு குறு விவசாயிகள். எனவே இந்த பொங்கலை வந்து தமிழக அரசு வந்து எங்கள்கிட்ட கரும்பு வாங்கி இந்த புத்தாண்டை வந்து புத்தாண்டியும் பொங்கலையும் எங்களுக்கு வந்து இனிப்புள்ளதாக ஆக்கணும்னு நாங்கள் அரசை வேண்டி கேட்டோம். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தமிழக அரசு பயிரிட்ட கரும்புகளை இன்னும் கொள்முதல் செய்யவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களுடன் செங்கரும்பும் வழங்கப்பட உள்ள நிலையில் இன்னும் அரசு தாமதம் செய்வதாகவும் அதிகாரிகள் யாரும் நேரில் வரவில்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுவரைக்கும் யாரும் அதிகாரிகள் வந்து பார்க்கல, கரும்பு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் யாருமே வரல. தனியாருக்காக தான் 2 ஒருத்தர் வந்து வாங்கியிருக்கிறாங்க, மீதி என் கவர்மெண்ட்லேருந்து வந்து வாங்கலை. போன வருஷம் இன்னும் காலத்தில் வந்து வாங்கினாங்க, இந்த வருஷம் இன்னும் வரல. நாங்களும் எல்லாருக்கும் தகவல் கொடுத்து கொடுக்குறோம், எதுவுமே ஒன்றுமே கண்டுக்கலைங்க. இந்த வருஷம் நீங்கள் வந்து கூலி அதிகம், உரவலையெல்லாம் அதிகம், அதனால் கரும்புக்கு நீங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால் நீங்கள் சீக்கிரத்துக்கு வந்து முயற்சி பண்ணி எங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க. உங்க பேருமா? அஞ்சலி தேவி. எனவே தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி விரைவில் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தூளி செலவு அதிகமா இருக்கு இப்ப இந்த வருஷம், அதுக்காக வேண்டிய கரும்புக்கு விலை சேர்த்தி கொடுக்குமாறு கேட்குறோம். அதாவது 33 ரூபா அறிவிச்சிருக்காங்க, ஒரு கரும்புக்கு 25 ரூபா கொடுத்தா நாங்கள் கரும்பு அறுவடை பண்ணி வண்டியில் ஏற்றி விட்டுருவோம். அது மாதிரி அந்த விலை கேட்குறோம். ஆனால் ஆஃபீஸில் போய் கேட்டால் இன்னும் ஆர்டர் வழியிலே சொல்கிறாங்க. உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணி என் கரும்பெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி முதல் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் கால்பந்து சங்கம் சார்பில் மகளிர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சார்ந்த 8 அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. மூன்று சுற்றுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன. சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தாளவாடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் அருள்வாடி கிராமத்திற்குள் புகுந்தன. அங்கு விவசாயிகள் பயிரிட்டுள்ள மக்காச்சோளம், ராகி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின. அப்போது கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சத்தம் போட்டும் பட்டாசுகள் வெடித்தும் வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்டி அடித்தனர். இதில் 7 யானைகள் காட்டுக்குள் சென்ற நிலையில் மீதமுள்ள 6 யானைகள் மானாவாரி நிலத்தில் முகாமிட்டுள்ளதால் விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியிருக்கின்றனர். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூரில் சுமார் 60 ஏக்கர் பரப்பளவில் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த பேருந்து நிலையம் சுமார் 800 கோடி மதிப்பில் கட்டப்பட உள்ளது. வரும் 30ஆம் தேதி புதிய பேருந்து நிலையத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டும் நிலையில் அங்கு இடத்தினை சமப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேனி போடி நாயக்கனூரில் மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான், தேன் சிட்டு, பூஞ்சிட்டு உள்ளிட்ட
ஏழு பிரிவுகளில் மாடுகள் பிரிக்கப்பட்டு நடைபெற்ற பந்தயத்தில் சுமார் 200 மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கு பெற்றன. இதில் வெற்றி பெறும் மாட்டு வண்டிகளுக்கு கோப்பைகளும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தை சுமார் 2000 மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளம்பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் மேலும் ஒருவரை கைது செய்த போலீசார் 2.1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் 800 கத்திவாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாளத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இரு மார்க்கங்களிலும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த ரயில் பயணிகள் அத்திப்பட்டு புதுநகர் ரயில் நிலையத்தில் கும்மிடிப்பூண்டி நோக்கி செல்லும் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ததை தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு பிறகு இரு மார்க்கங்களிலும் ரயில்கள் இயக்கப்பட்டன. ஈரோடு பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள சக்தி சாலையில் கட்டுமான பொருட்கள் விற்பனையகம் செயல்படுகிறது. இந்த விற்பனையகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாகல்பட்டியில் உள்ள அம்மன் மற்றும் சிவன் கோவில்களில் கடந்த மாதம் திருட்டு நடைபெற்றது. இது தொடர்பான புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் எடப்பாடி புதுப்பாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரை ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். மத்திய அரசு விதிமுறைகளின்படி தடை செய்யப்பட்ட அரபு நாடுகளில் ஒன்றான ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்தவர் உதயகுமார் என்பவர் பணிக்காக ஜோர்டான் சென்றிருந்த நிலையில் அங்கிருந்த ஏமன் நாட்டிற்கு சென்று பணிபுரிந்து திரும்பியுள்ளார். இந்த நிலையில் தடையை மீறி சென்ற அவரை குடியேற்றத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவரது வீட்டில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் 1 டன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தப்பி சென்ற அண்ணாமலையை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புதூரில் உள்ள பேக்கரிக்கு குடிபோதையில் வந்த 3 இளைஞர்கள் தின்பண்டங்கள் வாங்கிவிட்டு பணம் தர மறுத்து ஊழியர்களை தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் ராயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கௌதமன், பிரவீன்ராஜ் மற்றும் ராஜ்குமார் ஆகிய 3 கைது செய்தனர். சேலம் சிவதாபுரம் ஆண்டிப்பட்டி ஏரி பகுதியில் சூதாட்டம் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய சோதனையின்போது சூதாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் தப்பியோட முயன்றனர். விரட்டி பிடித்து 14 நபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 96,000 ரூபாய் ரொக்கத்தை கைப்பற்றினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த போத்துவாய் கிராம மலைப்பகுதியில் சாராயம் காய்ச்சும் நபர்களை பிடிக்க போலீசார் ரோந்தில் ஈடுபட்டனர். அப்போது 2,500 லிட்டர் சாராய ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. மேலும் போலீசார் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட விளையாட்டு நிர்வாகம் இணைந்து உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு நடத்தியது. இதற்கான விழிப்புணர்வு ஓட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஒளி மற்றும் ஒளி அமைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது வங்கியில் கடன் பெற்று தர வேண்டும், விபத்து காலங்களில் இன்சூரன்ஸ் பெற்று தர வேண்டும், இறந்தவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.